Hi friends, welcome to Shasquare channel. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்க ஓமப்பொடி. குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு தேவையான ஓமம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். அதை இப்படி தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓமம் ஊற வச்சிருந்தது நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ அதை ஸ்டெய்னர் வச்சு அதை ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த ஓம தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் பட்டர் நான் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இடியாப்ப கொலா எடுத்துக்கலாம். அதில் ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்கும்ல, அந்த இது எடுத்துக்கலாம். இதில் ஃபுல்லாக மாவு ஃபில் பண்ணணும்னு இல்லை, பாதி ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சைட் வெந்துருச்சு, அதை எடுத்து திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ரெசிபி ஓமப்படி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க பட்டரும் அந்த ஓமமோட வாட்டரும் சேர்ந்து ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.